ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வாழ்வை எங்களுக்காக பரிசாக கொடுத்து எங்களை மீட்டு இரட்சித்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர். நீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உமது உயிரை விட்டு மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் கூட தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடமிருந்து எதையும் பெறாமல் திரும்பி செல்வது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையாய் எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை உமது கல்வாறு சிலுவையில் நாங்கள் ஆணையடித்து அரைக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, உமது வார்த்தையின்படி யோவான் நற்செய்தி 8:36 இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீரே, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களின் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்தார்ச்சிதியிலிருந்து வாசகம் 6:16 இறைவசனங்கள் 17:20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினி இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு
மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து துன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தம் சீடர்களுக்காக சொல்லப்பட்ட இறைவார்த்தை, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. பட்டினி கிடப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், நீங்கள் நிறைவடைவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். ஆண்டவர் இந்த வசனம் சொல்லது தன்னுடைய சீடர்களை பார்த்து தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை என்று தான் லூக்கா செய்தியில் வாசிக்கப்பட்ட வசனம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக ஏழைகளாக மாறினவங்க தான். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தனால பட்டினி கிடந்தவங்க தான். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறதுனால சமூகத்திலிருந்து சபையிலிருந்து வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுனால உங்களுக்கு வந்த ஏழ்மை, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால உங்களுக்கு வந்த பட்டினி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால உங்களுக்கு வருகின்ற துன்பம், அதற்கு மிகுந்த கைமாறு உண்டு என்றுதான். சும்மா பட்டினி கிடந்தா ஆசீர்வாதம் பெற மாட்டாய், சும்மா கஷ்டங்களும் துயரங்களும் அனுபவித்தால் நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாற மாட்டாய். அப்போ பட்டினி எப்படி கிடக்கணும்? சேசப்பாவுக்காக. துன்பம் எப்படி அனுபவிக்கணும்? கிறிஸ்துவோடு இணைந்து. அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் அபிஷேகம். அப்போ இந்த மண்டகத்திற்கு அபிஷேகம் கொண்டு வருவது கிறிஸ்து தான். என்னுடைய புண்ணியம் புண்ணியமாக மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யும் பொழுதுதான் அது புண்ணியமாக மாறுகிறது. அதனால உலக கண்ணோட்டத்தின்படி ஏழ்மை நல்லது கிடையாது. உலக கண்ணோட்டத்தின்படி பட்டினி கிடக்கிறது அதுவும் நன்மை கிடையாது. உலக கண்ணோட்டத்தின்படி அழுதுகிட்டே இருக்கிறது, சங்கடமாக இருக்கிறது, அதுவும் சந்தோஷமான செயல் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு இணைந்து நீ பட்டினி கிடக்கும் பொழுது, நீ துயர் இருக்கின்ற பொழுது விண்ணகத்தில் உங்களுக்கு அதிகமான கைமாறு வழங்கப்படும் என்றுதான் தெளிவாக வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை. யோவான் செய்தி 16:33 இறைவசனத்தில் கடவுள் என்ன சொல்லுகிறார்? உலகில் உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, ஆனால் நான் உலகை வென்றேன். அதாவது உலகில் உங்களுக்கு, உங்களுக்குனா என்னுடைய சீடர்களுக்கு, என்னை பின்பற்றினவர்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, ஆனால் உலகின் மீது நான் வெற்றி கொண்டவன் தான். அப்போ என்னோடு இணைந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறவன் என்னுடைய வெற்றியில பங்கு சேர்வார்கள் என்று கருத்து. புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக பெற்றுக்கொண்டவன் தான். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஏழ்மையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டவர் தான். புனிதர்கள் அத்தனை பேரும் நற்செய்திக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த விபரீதங்கள், ஏழ்மை, பட்டினி, நிரந்தரமான அழுக,
ஏனென்றால் சிலுவின் திக்கில் நிற்கும் பொழுது யோவானும் மதுரன் மரியம்மாளும் பரிசுத்த மாதாவும் பக்த பெண்களும் அழுது கொண்டிருந்தார்கள். அக்கப்பக்கமாக நின்று கொண்டிருந்த யூதர்களும் படை வீரர்களும் சிரித்து மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஆனால் சிலுவையின் கீழ் அழுதவர் கிறிஸ்துவோடு இணைந்து அழுததினால அவர்கள் விண்ணக பேரின்ப வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். கிறிஸ்துவோடு இணைந்து அழுதார்கள், பரிசுத்த மாதாவோடு இணைந்து அழுதார்கள். அவருடைய அழுக அபிஷேகமாக மாறியது. அதனால இந்த உலகத்தில் நடக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவோடு இணைந்தும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு ஆற்றலாக மாறும் என்று கடவுள் இன்று இறைவசனம் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார். இரண்டாவது விஷயத்தில் இந்த உலகத்தைக்காக கிறிஸ்துவை கைவிட்டு விடுகிற செல்வந்தனுக்கு ஐயோ கேடு, செல்வர்களே ஐயோ உனக்கு கேடு. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து விட்டுட்டு உலக செல்வத்தை அனுபவித்தீங்க, அதனால விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. இப்பொழுது கொழுத்திருப்பவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பட்டினி கிடைப்பீர்கள். எடுத்துக்காட்டு லுகாநர் செய்தியில் லாசர் ஒரு காலகட்டத்தில் பட்டினி கிடந்தார், இப்போ அவன் அபிராகமனுடைய மடியில் இன்புறுகிறார். செல்வந்தன் கீழே பட்டினி கிடக்கிறார், தண்ணி குடிக்க கூட கிடைக்கல. நாவு ஐயோ ஒரு துள்ளி தண்ணீர் கொடுக்க லாசரை அனுப்பும் என்று அவன் புலம்புகிறார். அதனால் தான் சொல்லுகிறார், இப்பொழுது சிரித்து இன்புறுகின்ற செல்வந்தா உனக்கு ஐயோ கேடு, லாசர் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு விண்ணக கடவுள் சந்நிதியில சிரித்து மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். அப்பொழுது நீ வந்து துயருவீர், ஐயோ உனக்கு கேடு. இப்ப கடவுள் என்ன இறைவசனத்தில் சொல்லுகிறார், இந்த மண்ணகத்திற்காக கிறிஸ்துவை இழக்கிறவன் அபிஷேகம் பெறமாட்டார். ஆனால் புனிதர்கள் கிறிஸ்துவுக்காக இந்த மண்ணகத்தை இழக்கிறவங்க பேறு பெற்றவங்க. அப்போ இந்த உலகத்திற்கு பாக்கியம் தருவது இயேசு கிறிஸ்துவே தான். நமக்கு அழிவு கொண்டு வருவது உலகம் செல்வந்தான். அப்போ உலக செல்வத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை பற்றிக்கொள்வோம். கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்களாக மாறும் என்று இன்றைய இறைவசனம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆமீன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயின் இடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுத்த தெய்வங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத்துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாவிதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூரிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லாவிதமான அவலங்கள் நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும்
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலலுயா ஹாலலுயா. இந்த நாள் முழுவதும் மொழியின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலலுயா 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 ஹாலலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.